பாடசாலைகளை இப்போது திறக்கக்கூடாது. முக்கிய வேண்டுகோள். அமெரிக்காவை எச்சரித்த வடகொரியா. இலங்கை தீவு முழுவதும் முடக்கப்படுமா? இராணுவ தளபதி கொடுத்த விளக்கம். பலப்படுத்தப்பட்டது கடல்வழி பாதுகாப்பு, இராணுவ தளபதி அறிவிப்பு. இலங்கையில் வேகமாக பரவி வரும் புதிய மாறுபாட்டிற்கு குழந்தைகள் எளிதில் பாதிக்கப்படுவதால் பாடசாலைகளை திறக்கப்படக்கூடாது என்று கொரோனா தொடர்பான முன்னணி ஆராய்ச்சியாளரும் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு அறிவியல் துறையின் தலைவருமான பேராசிரியர் நீலிகா மாளவிகே மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாடசாலைகளை மூடுவதற்கு எடுக்கப்பட்ட முடிவை வரவேற்றுள்ள அவர், சிறுவர்களுக்கு கொரோனா பரவும் வாய்ப்பை குறைப்பதன் மூலம் தொற்று நோயை தடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். அசல் வைரஸை விட சிறுவர்கள் தற்போதைய இந்த கொரோனா மாறுபாட்டால் பாதிக்கப்படுகின்றார்கள். அத்துடன் இளையவர்கள் மத்தியிலும் இந்த கொரோனா நோய் பரவக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்று பேராசிரியர் மாளவிகே கூறியுள்ளார். மாணவர்களை பல மாதங்களாக தூரத்தில் வைத்திருப்பது மிகவும் நியாயமற்றது. மேலும் ஒரு சிறு தொகையினருக்கு மட்டுமே இணையம் மூலம் கற்றலுக்கான வசதிகள் இருப்பதை நாம் அறிவோம். எனினும் இப்போது நாங்கள் உயிரை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு எந்த வகையிலும் இறக்குமதிகளை செய்யாதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இத்தகைய இறக்குமதி சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தனது விரோத கொள்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் அந்த நாடு மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என வடகொரியா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணு ஆயுதங்களையும் சோதித்து வந்தது. இந்த விவகாரத்தில் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நேரடி மோதல் உருவானது. இந்த பிரச்சினைக்கு தீர்வுகாண அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி ட்ரம்பும் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னும் 3 முறை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் 13 மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளதாக கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதற்கிணங்க கொழும்பு, நுவரேலியா, திருகோணமலை மாவட்டங்களிலும் பல பகுதிகள் நேற்று முதல் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை முழுமையாக முடக்கம் அவசியமில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இராணுவ தளபதி, கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்களது பூரண ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவும் பிரதேசங்களின் தேவைக்கேற்ப தனிமைப்படுத்தலுக்கான முடக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும், அதேவேளை சுகாதார வழிமுறைகளை மீறி செயற்படுவோருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்குள் ஊடுருவதை தடுக்க கரையோர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கிருந்து மக்கள் இலங்கைக்குள் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இருந்து இந்தியர்கள் இலங்கைக்குள் கடல் வழியாக ஊடுருவியுள்ளனர் என்று செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கடற்படையினர் கரையோர பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக இராணுவ தளபதி இன்று ஊடகங்களிடம் கூறினார். தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.